1998 அடல் பிஹாரி வாஜ்பேயி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றபோது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் உலகத்தரத்தில் இந்தியாவின் இடம் 139. இந்தியாவின் அந்நிய செலாவணி பற்றாக்குறை 10,000 கோடி. 6 ஆண்டுகளில் நாடு அடைந்தது முன்னேற்றம். 139 இடத்திலிருந்து 127 இடத்தை பிடித்து இந்தியாவின் மதிப்பு கூடியது. பற்றாக்குறை நிலைமை மாறி உபரியாக 400 கோடி டாலர்கள் அந்நிய செலாவணி கையிருப்பானது. இதை ஏற்றுக்கொண்டவர் யார் தெரியுமா? நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள். 2004 பட்ஜெட் உரையின் போது இதை வைத்துக்கொண்டு இந்தியாவின் பொருளாதாரத்தை விரைவில் முன்னேற்ற முடியும் என்றார். இப்படி சொன்னவர்களின் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நடந்தது? இந்தியாவின் மனிதவள குறியீட்டை 127 136 பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். 400 கோடி டாலர்கள் கையிருப்பை கரைத்துவிட்டு 11,000 கோடி பற்றாக்குறையும் ஏற்படுத்தினார்கள். இந்தியாவின் பொருளாதாரத்தை சீரழித்த காங்கிரஸ் கட்சி 2014 ஆட்சியை இழந்தது. நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியினால் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 136 இடத்திற்கு தள்ளப்பட்ட இந்தியா மோடியின் ஆட்சியில் முன்னேறி 130 இடத்தை பிடித்தது. அந்நிய செலாவணி கையிருப்பும் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அளவை எட்டியது. வாஜ்பாய் ஆட்சியில் ஏற்றம் கண்ட பொருளாதாரம் காங்கிரஸ் ஆட்சியில் வீழ்ச்சி கண்டது. காங்கிரஸ் ஆட்சியில் வீழ்ச்சி கண்ட பொருளாதாரம் மோடி ஆட்சியில் ஏற்றம் கண்டது. எழுச்சிக்கு உங்கள் ஓட்டா, வீழ்ச்சிக்கு உங்கள் ஓட்டா.